கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியாக இருந்த வயதான தாய் மகளை அடித்து கொலை செய்துவிட்டு கொள்ளையை அரங்கேற்றி உள்ளது கொடூர கொள்ளை கும்பல் ஒன்று. திட்டமிட்டு கொலை கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் சிக்கியது எப்படி? வீட்டில் தனியாக இருக்கும் இரண்டு பெண்கள், நள்ளிரவில் மின்சார துண்டிப்பை ஏற்படுத்தும் கொள்ளை கும்பல் அதிரடியாக வீட்டிற்குள் புகுந்து பெண்களை கொடூரமாக அடித்துக் கொன்று கொள்ளையை அரங்கேற்றியுள்ளது. திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அடுத்த முட்டம் மீனவ கிராமத்தினைச் சேர்ந்தவர் 55 வயதான அன்ரோ சகாயராஜ். இவரது மனைவி 48 வயதான பவுலின் மேரி. இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். அன்ரோ சகாயராஜ் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். இரண்டு மகன்களும் சென்னையில் படித்து வருகின்றனர். இதனால் பவுலின் மேரியும் அவரது 82 வயதான தாய் கிரேசம்மாலும் தனியாக ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் செவ்வாயன்று காலை உறவினர்கள் பவுலின் மேரி செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் அவர் நீண்ட நேரமாகியும் செல்போன் அழைப்பை எடுக்கவில்லை. இதனையடுத்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டும் மின்சார துண்டிப்பு செய்யப்பட்டும் இருந்துள்ளது. உடனே உள்ளே சென்று பார்த்தபோது பவுலின் மேரியும் திரேசம்மாலும் தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளிச்சந்தை போலீசார் சடலங்களை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் வீட்டில் மின் இணைப்பு பெட்டியை உடைத்து மின்சார துண்டிப்பு ஏற்படுத்தி கதவை உடைத்து கொள்ளையர்கள் கொலை கொள்ளையை அரங்கேற்றியது தெரிய வந்துள்ளது. நீண்ட நாட்களாக திட்டமிட்டு நடந்த கொள்ளை என்று சந்தேகிக்கும் போலீசார் மோப்ப நாய்களை வரவழைத்தும் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் கொலை முதல் நாளே அரங்கேறியிருக்க வேண்டும் என்றும் கொலையை அரங்கேற்றிவிட்டு அவர்கள் கழுத்திலிருந்த தங்கச் சங்கிலிகள் மற்றும் வீட்டிலிருந்த தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குற்றவாளிகளின் கைரேகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டிலிருந்து எடுத்துள்ள போலீசார் அதன் அடிப்படையில் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர்.